உள்ளாட்சி தேர்தல் முன்னேற்பாடுகளில் தீவிரம் காட்டும் அஇஅதிமுக. இரண்டாம் கட்டமாக விழுப்புரம், நெல்லை உள்ளிட்ட 4 மாவட்ட நிர்வாகிகளுடன் அதிமுக தலைமை இன்று ஆலோசனை. அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நாளை மாலை நடைபெறுகிறது. தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கும் நிலையில் முக்கிய ஆலோசனை. முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்த அவதூறு வழக்கு. முதலமைச்சர் ஸ்டாலின் வருகிற 16 தேதி நேரில் ஆஜராக சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மீதான நில அபகரிப்பு வழக்கு. விசாரணைக்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. அமமுக நிர்வாகிகள் பலர் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். அமமுகவிலிருந்து விலகி 2500 நிர்வாகிகள் அதிமுகவில் இணைந்ததற்கான உறுப்பினர் படிவத்தையும் வழங்கினர். தமிழ்நாட்டின் பல இடங்களில் நெல் கொள்முதல் நிலையங்கள் சரிவர செயல்படாததால் விவசாயிகள் அவதி. புதுக்கோட்டை மாவட்டம் சூரியூரில் 3600 நெல் மூட்டைகள் தேங்கி கிடப்பதாக விவசாயிகள் வேதனை. மின் அளவீடு குளறுபடியால் பல மடங்கு அதிகரிக்கும் மின் கட்டணம். வேதாரண்யம் பகுதியில் சராசரியாக 400 ரூபாய் கட்டுபவருக்கு 4700 ரூபாய்க்கு மின் கட்டணம். வரி வசூலிக்காத அரசு அதிகாரிகளுக்கு காலதாமதமாக ஊதியம் வழங்கினால் ஏற்றுக்கொள்வார்களா? சொகுசு கார் நுழைவு வரி நிலுவை வழக்குகள் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் காட்டம். ஓபிசி பட்டியல் தயாரிக்க மாநிலங்களுக்கு அதிகாரம் வழங்கும் சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியதை அடுத்து குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு அனுப்பி வைப்பு. நாடாளுமன்ற இரு அவைகளும் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு. எதிர்க்கட்சிகளின் அமளியால் 2 நாட்களுக்கு முன்னதாக முடிக்கப்பட்ட மழைக்கால கூட்டத்தொடர். மாநிலங்களவையில் எம்பிக்களின் செயல்பாடு எல்லை மீறிவிட்டதாக கூறி வெங்கையா நாயுடு கண்ணீர். Some people have complained about not showing this in the Rajya Sabha. I don't know why Rajya Sabha TV is not showing. This also can be shown. I have no problem. I don't want to run the house like this. I am adjourning the house to meet at 12. மாநிலங்களவை மாண்பை காக்க எதிர்க்கட்சி எம்பிக்கள் தவறிவிட்டதாகவும் வேதனை. தமிழ்நாடு அரசின் மேல்முறையீட்டு மனு குறித்து கவலை இல்லை என்று கர்நாடக முதலமைச்சர் பேட்டி. உச்சநீதிமன்ற தீர்ப்பை சுட்டிக்காட்டி மேகதாது அணையை கட்டியே தீருவோம் என திட்டவட்டம். பூமி கண்காணிப்பு செயற்கைக்கோளை சுமந்து செல்லும் GSLV F10 ராக்கெட் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. 6, 5, 4, 3, 2, 1, 0. Very good launch of the GSLV F10. The Range Operations Director has announced it. அப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்க ராணுவத்தை திரும்பப் பெறும் முடிவில் மாற்றம் இல்லை. ஆப்கான் படைகள் தாலிபான்களை கட்டுப்படுத்த முடியாமல் திணறும் நிலையில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் திட்டவட்டம். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 2வது டெஸ்ட் போட்டி லார்ட்ஸ் மைதானத்தில் இன்று தொடங்குகிறது.